இப்ப இருக்கிற இன்டர்நெட் காலத்துல ப்ளூடூத் போன்ற தொழில்நுட்பங்களின் பயன்பாடு வெகுவா குறைஞ்சிருச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இன்டர்நெட்டோட வளர்ச்சி தான். ஆனா இன்டர்நெட் மற்றும் வைஃபை சரியா வேலை பார்க்கலன்னா பல வேலைகள் தடைப்பட்டுடும். இந்த நிலையில இன்டர்நெட் இல்லாம இயங்கக்கூடிய ப்ளூடூத் மூலமா பல தொழில்நுட்ப மாற்றங்களை ஒரு இந்திய நிறுவனம் செஞ்சிருக்கிறதா சொல்றாரு நம்ம செய்தியாளர் பிரேம் பூமிநாதன். தொழில்நுட்பத்தில் பழகி போன இன்றைய தலைமுறையினர் தகவல் தொடர்பு வசதிகளின் நுட்பங்களை அதிகம் பயன்படுத்துகின்றனர். இருந்தாலும் கூட்டம் மிகுந்த ஒரு இடத்திலிருந்து தகவலை அனுப்புவது சில நேரம் மிகவும் கடினமான விஷயமாக இருக்கிறது. செல்போன் உயர் கோபுரங்களின் திறன் போதுமான அளவுக்கு இல்லாத போது அந்த பகுதியில் ஏற்கனவே இருக்கும் செல்போன்களால் அதிக தகவல் தொடர்பு நெரிசல் ஏற்படுகிறது. ஆனால் இப்போது ஸ்மார்ட் போன்களின் அதிகரிப்பால் அந்த போன்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த போன்களாலேயே தீர்வு காண முடியும். ஸ்பின்ட்லி எனும் புதிய நுட்பம் அறிமுகமாகியுள்ளது. மொபைல் சார்ந்த இந்த நுட்பம் கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு அறையின் கதவை திறக்க பயன்படுத்தப்படுகிறது. 20 மாடிகள், 200 கதவுகள் கொண்ட ஒரு கட்டடத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அங்கு கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு அறையின் கதவை திறக்கும் வசதியை செய்ய நிறைய கேபிள் வேண்டியிருக்கும். நாங்கள் வயர்லெஸ் ப்ளூடூத் கேட்வே ஒன்றை உருவாக்கியுள்ளோம். ஒவ்வொரு கதவிலும் அணுகுதல் கட்டுப்பாட்டு ரீடரும் இதில் இருக்கும். 200 கதவுகளிலும் 200 கருவிகளை பொருத்தி விடுவோம். ஒரு கருவி இன்டர்நெட் இணைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கருவிகள் மெஷ் நெட்வொர்க் மூலம் தங்களுக்குள் தொடர்பில் இருக்கும். இப்போது அந்த கட்டடத்தில் உள்ள அலுவலர்கள் ஒரு ஆப் பதிவிறக்கம் செய்து கொண்டு தங்களின் ஸ்மார்ட் போன்கள் மூலம் அலுவலக வளாகத்தில் உள்ள பகுதிக்குள் நுழையலாம். ஸ்பின்ட்லி சேவை கட்டுப்பாட்டு அமைப்பில் குறைந்த மின்சக்தியில் இயங்கும் ப்ளூடூத் பயன்படுத்தப்படுகிறது. முழுக்க கிளவுட் தகவல் தளம் மூலம் இயங்குகிறது. வயர்லெஸ் கருவிகளுக்கு இடையில் பன்முக தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ள இது அனுமதிக்கிறது. இந்த வகையில் மெஷ் நெட்வொர்க் அமைப்புகள் மிகப்பெரிய அளவிலான பகுதிகள் வரை பரவி நிற்கும். ஒரே சமயத்தில் அதிக எண்ணிக்கையிலான சாதனங்களை இதில் பயன்படுத்தலாம். இந்த ஸ்டார்ட் அப் முயற்சியில் கருவி உள்ள இடத்தையும் கண்டறியும் வசதியும் உள்ளது. மூடப்பட்ட பகுதிக்குள் மற்ற கருவிகள் உள்ள இடங்களை அறிய இது உதவும். ஒரு மருத்துவமனையில் ப்ளூடூத் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்மார்ட் லைட்டுகளை நிர்மாணிப்பதாக கற்பனை செய்யுங்கள். இது பொருட்கள் உள்ள இடங்களை கண்டறியும் சாதனமாக செயல்படும். வெவ்வேறு அறைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஸ்ட்ரெச்சர்கள், அல்ட்ரா சவுண்ட் கருவிகள் எங்கே உள்ளன என்பதை இதன் மூலம் கண்டறியலாம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது மொத்த கட்டடமே கண்காணிப்புக்குள் வந்துவிடும். So this is a very new technology and the products of this இது மிகவும் புதிய தொழில்நுட்பம். இதன் பொருட்கள் இப்போதுதான் சந்தைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இது கவனிக்கப்பட வேண்டிய தொழில்நுட்பம். ஆனால் இதற்கும் எல்லைகள் உள்ளன. இது குறிப்பிட்ட அளவிலான மூடப்பட்ட அறைகள் போன்ற பகுதிகளுக்குள் தான் செயல்படும். ஸ்மார்ட் சிட்டி போன்ற பயன்பாட்டுக்கு இது உதவாது. இதில் ஆடியோ வீடியோ ஸ்ட்ரீமிங் செய்ய முடியாது. இந்த நெட்வொர்க்கில் அது சாத்தியப்படாது. Streaming on this because it's a ad hoc type of a network where continuous streaming is not possible. ப்ளூடூத் மெஷ் மூலம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எனப்படும் IoT வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக இதை உருவாக்கியவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இது பிரதான பயன்பாட்டுக்கு வரும்போதுதான் இதன் உண்மையான பலமும் குறைபாடும் தெரிய வரும். அடுத்ததா சில சுவாரஸ்யமான தொழில்நுட்ப செய்திகளின் சுருக்கத்தை பார்க்கலாம்.